हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर पलनी मुरुगन मैट्रिमोनी चैनल। இன்றைய திருமண வரன்கள் பெயர் பாத்தீங்கன்னா திவ்யா। எங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க। எங்களோட ராசி கும்ப ராசிங்க। எங்களோட ஜாதி யாதவர் இனத்தை சார்ந்தவங்க। இவங்களோட படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க। இவங்களுடைய வேலை நிலைன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரீட்டெயில் ஷாப்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க। மாசம் 20000க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க। இவங்களுடைய திருமண நிலைன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க। இவங்களுடைய முகவரின்னு பாத்தீங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியில வச்சிட்டு வராங்க। இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க। அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க। உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா அக்காவுக்கு திருமணம் ஆயிருச்சுங்க। இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா படிப்பு ஓரளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க। மற்றபடி ஜாதி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க। இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க। நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா। எங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க। எங்களோட ராசி மீன ராசிங்க। எங்களோட ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க। இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க। இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க। மாதம் 15000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க। இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க। இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வச்சுட்டு வராங்க। இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி 2 வருடத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க। குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இப்போ தன்னோட குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்பில் இருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதியோ வசதியோ அவ்வளோவுக்கா முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் அன்பாக பார்த்துக்கூடிய துணையாக இருந்தால் போதும், மற்றபடி வேறு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புனிதா. எங்களோட வயசு 32 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. எங்களோட ஜாதி கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 20000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராமநாதபுரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க, இதுதாங்க முதல் மனம். ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதியோ வசதியோ முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.